அகத்தீசாய நமஹ. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம். இந்த நிகழ்ச்சியில் நமது முன்னோர்கள் அனுபவத்திலே இருந்து வந்த மரபு வழி மருத்துவம், சித்தர்கள் சொன்ன மருத்துவ குறிப்புகள், அதிலிருந்து ஆரோக்கியம் வளர்க்க நமக்கு பயன்படக்கூடிய கடை சரக்குகளிலிருந்து, மூலிகை பொருள்களிலிருந்து நாம் மருத்துவத்தை தெரிந்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு திருமூலருடைய பாடல். சிவனென்ன வேறில்லை, சீவனார் சிவனாரை அறிகிலார். சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவனாய் ஆயிட்டிருப்பரே. இந்த மனித தேகமானது உடல், உயிர், மனம், ஆன்மா, ஜீவன் என்று சொல்லக்கூடியது. இந்த ஜீவன் சிவம், அது உணரவில்லை என்றால் சவமாக செல்லுகின்றோம். மனிதன் மரணத்துக்காக பிறக்கவில்லை. ஆர்ட் ஆஃப் இம்மார்டாலிட்டி, ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ்னஸ், சாகா கலைன்னு நமது முன்னோர்கள் சொன்னார்கள். சீவனுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவனை யார் ஒருவர் உணர்கின்றாரோ அவர் மரணத்தை வெல்லலாம். அதுதான் ஆர்ட் ஆஃப் இம்மார்டாலிட்டி. அதுவே முக்தி மோட்சம்னு சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும். அதுவரைக்கும், அந்த ஞானம் கிடைக்க பெறுகின்ற வரைக்கும் இந்த தேகம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். அதற்கான மருந்து பொருள்களை சித்தர்கள் சொன்னாங்க. இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்டு பயன்படுத்த இருக்கும் மருந்து பொருள் நாட்டு மருந்து கடைகளிலே விற்பனைக்கு இருக்கக்கூடியது தாலீச பத்திரி. தாலிச்சாதி எனவும் தாலீச பத்திரி எனவும் அழைக்கப்படக்கூடியது. சின்ன சின்ன தண்டு பகுதி, சமூலம் என்று சொல்லக்கூடிய அத்துணை பாகங்களும் சேர்ந்தது. நாட்டு மருந்து கடைகளில் பொடியாகவும் இந்த நிலையிலும் விற்பனைக்கு கிடைக்கும். சித்த மருத்துவத்தில் தாலிச்சாதி சூரணம் அப்படிங்கிற பெயரில பயன்பாட்டில் இருக்கிறது. சிறு குழந்தைகளுக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னாவே இந்த சளி, இருமல், ஜுரம். அடிக்கடி மருத்துவமனைக்கு போகிறது, மருத்துவரை பார்க்கறது, சதா இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தாலிச்சாதி சூரணம் ஒரு வீட்டில் இருக்குது. தினமும் ஒரு சிட்டிக்க தேனில் கலந்து கொடுக்கலாம், தாய்ப்பாலில் கலந்து கொடுக்கலாம், வெந்நீரில் கலந்து கொடுக்கலாம். அவ்வாறு கொடுக்கக்கூடிய நேரத்தில் சளி, இருமல், ஜுரம், தொண்டை கட்டு, குரல் கம்மல், கோழை இவற்றை நீக்கி நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். பொதுவாக சைனஸ் எனவும் சைனு சைட்டிஸ் எனவும் சித்த மருத்துவத்திலே பீனிச நோய் என்று சொல்லக்கூடிய தலை நீரேற்றம், அதனைத் தொடர்ந்து ஏற்படக்கூடிய தலைபாரம், அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய தலைவலி, கண் அருகல், காது குடைச்சல், மூக்கு அடைப்பு, அடுக்கு தும்மல், அதனை தொடர்ந்து நாட்பட்டு இது கவனிக்கலை அப்படின்னா இறைப்பு இருமல் ஏற்பட்டு ஆஸ்துமா என்ற நிலைக்கு அது மாறும். அப்படிப்பட்ட நிலைகள் நமக்கு ஏற்படக்கூடாது என்றால் இந்த தாலிச்சாதி சூரணம், அதை நோய் ஆரம்பத்திலேயே கண்டறிந்து தொடர்ந்து காலை மாலை ஆகாரத்திற்கு பிறகு அரை தேக்கண்டி அளவு வெந்நீரிலோ தேனிலோ கலந்து தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வர இந்த சளி, இருமல், ஜுரம், நுரையீரலை பற்றிய பல்வேறு வகையான ஆரோக்கிய குறைபாடுகள் அவற்றிலிருந்து நமக்கு பாதுகாக்க கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். இப்போ சைனஸ் நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலை இல்லை. ஆரம்பத்திலிருந்தே இந்த மருத்துவ முறைகளை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அறுவை சிகிச்சை இல்லாமல் அந்த தலை நீரேற்றத்தை தடுக்கலாம். தலை நீரேற்றத்தை சரியாக கவனிக்கலை அப்படின்னா நாளடைவில் கண் பார்வையில் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். காது கேட்குற தன்மை குறைஞ்சிக்கிட்டே வரும். குரல் கம்மல் ஏற்படும். இறுதி கட்டத்தில் ஆஸ்துமா என்று சொல்லக்கூடிய அந்த நோயாக அது மாறும். ஆகவே இந்த தாலிச்சாதி சூரணம், தாலீச பத்திரி பொடி நமக்கு சுவாச மண்டலம் என்று சொல்லக்கூடிய நுரையீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியது. ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த தாலிச்சாதி சூரணமோ தாலீச பத்திரி தனி பொடியோ இருக்குமென்றால் அவர்கள் சளி, இருமல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஆரம்ப நிலையிலேயே
கவலை கொள்ள தேவையில்லை. சிறு குழந்தைகளுக்கு அளவு குறைச்சி கொடுக்கணும், பெரியவங்களுக்கு அளவு அதிகமாக பயன்படுத்தணும். இப்படி ஒவ்வொருவரும் நம்முடைய நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய மருத்துவ பொருட்களை தெரிந்து கொண்டு அவரவர் வீடுகளிலே இதை பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியம் வளர்ப்போம். இது அறிவோம் ஆரோக்கியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.